இன்டர்வியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குருஜி நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாரம் வாரம் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப்பில் ஏற்படுற திருமணம், காதல், வேலை, படிப்பு இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்டுட்டு வரீங்க. அதுக்கும் நம்ம குருஜியை ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்லிட்டு வராரு. இந்த வாரமும் உங்கள் எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல காத்துட்ருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயா வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவியிருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, நான் கேட்கறதுக்கு முறை நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம், ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஜோதிட படி தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், கார்த்திகை தீபம் அது இன்னைக்கு அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை முழுக்க விண்ணெதிரே கோஷங்கள் ஒலிக்கின்ற ஒரு நாள். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கின்ற ஒரு சமூக கட்டுப்பாடுகள்னால, கொரோனாவின் தாக்கத்தினால, ஒரு இறைவனை கூட, ஒரு பரம்பொருளை கூட வந்து நம்ம வந்து ஒரு நினச்ச மாதிரியான தொழ முடியலை, நினச்ச மாதிரியாக ஒரு இதை நிறைவேற்ற முடியல அப்படின்ற ஒரு மனக்கட்டுப்பாடுகளுடன் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் அமையுது. இன்றைக்கு தான் வந்து அந்த 12 பௌர்ணமியில் அடிக்கடி நம்ம வின் தொலைக்காட்சிகள் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இன்றைக்கு பௌர்ணமி திருநாள். சூரியனும் சந்திரனும் நம்முடைய அன்னை தாய் தந்தை போன்ற நாம் வாழ்வதற்கு, இந்த உலகம் பிறப்பதற்கு காரணமான சூரியன், தந்தைக்கு காரகனாகிய சூரியன் பகலில் வலுவாகவும், இரவில் வந்து தாய்க்கு நிகரான சந்திரன் வலுவாகவும் ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கின்ற ஒரு பௌர்ணமி நாள் திருக்கார்த்திகைன்னு சொல்லுவோம். இன்றைக்கு திருவண்ணாமலையிலிருந்து நம்முடைய அத்தனை திரு ஆலயங்கள்லேயும் இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு இந்த நாளாக கொண்டாடப்படும். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு வித்தியாசத்தை சொல்லப்போனால், நான் ஏற்கனவே நம்ம வின் தொலைக்காட்சியில் அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பௌர்ணமிகள் ஒரு வருடத்திற்கு, மாதம் ஒரு முறை ஒரு பௌர்ணமி வருகிறது. ஆக ஒரு வருடத்திற்கு 12 பௌர்ணமி வருகிறது. இந்த 12, 1, 2, 3, 4 வந்துட்டாலே எது 1, எது 2, எது 8, எது 12 வரிசை வந்துடும் இல்லையா? அப்போ அந்த 12 பௌர்ணமிகளில் முதல் நிலை நல்ல சில எந்த பௌர்ணமி என்ன அப்படின்னு கேட்டால் இன்றைய கார்த்திகை தீப பௌர்ணமி தான். ஜோதிட ரீதியாக ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகின்ற இந்த பௌர்ணமியே வந்து 12 பௌர்ணமிகளிலும் முதல் நல்ல பௌர்ணமி. அதாவது அதிகமான ஒளியோடு சந்திரன் தன்னுடைய குளுமைத்தன்மையோடு, மிக தன்மையோடு இன்றைக்கு சந்திரன் இருப்பார். இன்றைக்கு இரவு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இந்த நாள் வந்து பூமியில் அத்தனை இதுலேயும், குறிப்பாக பூமின்னு மட்டும் சொல்லக்கூடாது, நம்முடைய இந்திய பகுதிகளில், அதாவது வேத ஜோதிடமே இந்திய பகுதிகளுக்கானது தான். இந்திய பகுதிகளில் எங்கே, அதாவது இந்தியாவில் வெப்பமும் குளிரும் இருக்கும்போது, இந்திய சூழ்நிலைக்கேற்ப, இந்திய தட்பவெப்ப சூழ்நிலைக்கேற்ப உலகின் பிற பகுதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்திய வேத ஜோதிடம் 100% சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் விதி. ஆக இந்த அமைப்பின்படி இன்றைக்கு வந்து இரவு நம்முடைய இந்திய பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப குளுமையாக, ரொம்ப ஒரு நல்ல சீதோஷ்ண நிலையோட ஒரு பளிச்சுன்னு இருக்கும். இந்த 12 பௌர்ணமிகளில் இதுதான் வந்து கார்த்திகை மாதம் வருகின்ற ஒரு பௌர்ணமி தான் ஒரு நல்ல பௌர்ணமின்றதை அடிக்கடி நம்முடைய வின் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறோம். சரி, இன்றைக்கு ஒரு சிறப்பு ஒரு இது இருக்குது. சிறப்புனா நெகட்டிவ்னே சொல்லிடுவேன். இன்றைக்கி திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்ற ஒரு இடம், ஆனால் இன்றைக்கு வெறிச்சோடி இருக்கும். அந்த கொரோனாவின் காரணத்தினால ஒரு தடை. அதுபோலவே இன்றைக்கு நிலவு கூட ஜோதிட ரீதியாக வானத்தில் வந்து ராகுவுடன் சேருகின்ற ஒரு நாள். உலகின் ஏதோ ஒரு பகுதியில் நிலவு மறைக்கப்படுகின்ற ஒரு நாள். கிரகணம் வந்து எல்லோ இடத்துலையும், ஒரு இடத்துல கிரகணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நிலவு மறைக்கப்படுகிறது, சூரியன் மறைக்கப்படுகிறது என்றால் உலகின் எல்லா பகுதிகளிலும் அந்த கிரகணம் தோன்றுவதில்லை. ஏன்னா பூமியின் வட தென் துருவ நிழல்களின் அமைப்பின்படியும், சந்திரனின் சூரியனின் நிழல்கள் அமைப்பு, பூமி, சூரியன், சந்திரன் இந்த மூவரும் இருக்கின்ற ஒரு அமைப்பின்படி, உருவ அமைப்பின்படி பூமி கொஞ்சம் பெரியது, அதை விட மிக மிக பெரியது சூரியன், பூமியை விட மிகச்சிறியது சந்திரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எல்லா இடங்களிலும் சந்திரனின் நிழல் பூமியில் விழுவதில்லை. கிரகணங்கள் ஒரே நேரத்தில் எல்லா அமைப்பிலும் தெரியறதில்லை. ஆயினும் ஏதோ ஒரு இடத்துல உலகத்தில் கிரகணம் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற அமைப்பின்படி இப்போது இன்றைக்கு நம்முடைய இங்கே பிறக்கிற குழந்தையாக இருந்தால் கூட மேம்போக்காக வந்து கிரகண தோஷம் ஜாதகத்தில் இருக்கின்ற மாதிரி, ஏனென்றால் இன்றைக்கு சந்திரனும் ராகுவும் சேருகின்ற ஒரு நாள். பௌர்ணமியில் எல்லா நாட்களிலுமே வந்து சூரியன் சந்திரன், பௌர்ணமி என்று அமாவாசை என்று எல்லா நாட்களிலுமே வந்து சூரியனோடும் சந்திரனோடும் ராகு கேதுக்கள் சேரும்போது அதை கிரகண தோஷம்னு ஜாதகத்தில் சொல்லுவோம். ஆனால் இந்த ஜோதிட பலன்கள் தவறுகின்ற சில நேரங்களில் மேம்போக்காக உண்மையிலே வந்து கிரகணத்தன்றைக்கு தான், கிரகணம் தோன்றுகின்ற பகுதியில் தான், பூமியில் எந்த இடத்தில் கிரகணம் தெரிகிறதோ அந்த பகுதியில் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இன்றைக்கு வந்து மேம்போக்காக ஜாதகத்தில் கிரகண தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நம்முடைய பகுதிகளில் இன்றைக்கு சந்திர கிரகணம் இல்லை என்கின்ற காரணத்தினால மிக சூட்சம் இன்றைக்கு பிறக்க போகின்ற குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்தா மேம்போக்காக சந்திரன் ராகு இணைந்து
கிரகண தோஷம் ஏற்பட்டிருப்பதை போல தெரிந்தாலும் ஜோதிடத்தை தவற வைக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். சில நேரங்களில் அதாவது ஜோதிடரை தவற வைக்கின்ற சில விஷயங்கள் இது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒளி தத்துவமாக ஜோதிடத்தை சொல்லுகின்ற நான், இன்றைக்கு வந்து அந்த கிரகண தோஷத்தில் குழந்தைகள் வேறொரு இந்திய பகுதியில் பிறந்தாலும் அவர்களுக்கு தாய் தந்தை அமைப்போல் இன்றைக்கு பாதிக்கப்படாது அப்படிங்கிறதா உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு இந்திய பகுதிகளில் அந்த கிரகண தோஷம் இல்லாத ஒரு காரணத்தினால், சரியா? அதனால் வந்து இன்றைக்கு முழு தீபாவளி திருநாளாகத்தான் இருக்கும். ஆயினும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய கொரோனாவினுடைய தாக்கத்தின் காரணத்தினால அதை வந்து முழுக்க நம்மளால் கொண்டாட முடியாமல் போயிருக்கிறதுன்றதான் உண்மை. ஒரு நேர பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். இதில் இன்னொன்று கூட சொல்ல மறந்துட்டேன். இதில் இன்னொன்று கூட முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, சூரியன் சந்திரன் எப்போதெல்லாம் 180 டிகிரி அளவில் வர்றாங்களோ அன்றைக்கு தான் முழு நிலவு ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி, அதாவது பௌர்ணமி சந்திரன் ராகு, இதில் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு என்னென்னா, எப்போவுமே பௌர்ணமி அன்றைக்கு தான் நம்ம கிரகணம் ஏற்படும் அப்படின்றத நம்ம வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறோம், பொதுவாக நினச்சிக்கிறோம். ஒரு பௌர்ணமி அதி ஒளி உச்ச நிலையில் தான் வந்து சந்திர கிரகணம் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. பௌர்ணமி திதிக்கு முந்தின திதியாக வருது இல்லையா, சதுர்த்தசி திதி, அதாவது இதுக்கு முன்னாடியே, பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடியே கிரகணம் வந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை.